யாராவது எனக்கு துணையா இருங்களே. நான் தனியா இருக்கேன். எனக்கு ஆறுதலா இருக்கணும்ன்றதுக்காக தான் உங்க ரெண்டு பேரையும் கூட்டின்னு வந்தேன். எங்க அம்மா அப்பா பேர் வச்சு நீங்களே என்ன விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்களே, அப்புறம் எனக்குன்னு வேற யாருதான் இருக்கா? சினேகா, உனக்கு நான் இருக்கேன் கண்ணு. வாங்கடா. யோ ஐயா, மரியாதை அந்த இடத்தோட கழிப்பிடு. போங்கயா. இது ஏது வம்பா போச்சோ? ஆடா, ஏன் கண்ணாளர? சென்னைக்கு வந்த புதுசுல அன்னைக்கும் இப்படிதான். ஆனா அதைய நின்ன நான் உன்னை ஏமாத்தினேன், ஆனா மகேஷ் உன்னை காப்பாத்தினா. இன்னைக்கு மகேஷ் உன்னை ஏமாத்தினா, நான் உன்னை காப்பாத்த வந்தேன். நீங்களும் எப்படி இங்க வந்தீங்க? அதானே பிள்ளையார் கோயில புடிச்சு வச்சு கொழுக்கட்டு தரதா கேள்விப்பட்டேன், அதான் வந்தேன். என்னம்மா கண்ணு தேடுற? பன்னீர் வருவானா? உன்னை கண்டுபிடிக்கதா அந்த பன்னீரை நாங்க கொஞ்ச நாள ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். அவனை ஃபாலோ பண்ணிதா உன்னை இன்னைக்கு பிடிச்சோம். ஏய், உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. மரியாதை இங்க இருந்து போயிடு. நடக்கறதே பேர தெரியாதா? ஏமா, உங்க அம்மா உங்ககிட்ட ஒண்ணுமே சொல்லலையா? யோ, யாரு எனக்கு அம்மா? ஊர்ல போறவங்க வரவங்களா எனக்கு அம்மாவா? போய் அங்க இருந்து. சாரிமா, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க கத்துங்க. சரிப்பா, என்ன அப்போ? நடிச்சது போதும். இல்லப்பா, நான் உண்மையே சொல்லு. வீட்டு ஓனரே லட்சுமி தான் உங்க அம்மாங்கிறாரு. அது நான் கூட தான் உங்களை அப்பான்னு கூப்பிடுறேன். நீங்க என் சொந்த அப்பாவா? ராஜா சசிக்கு நான் நிஜ அம்மாவா? அது மாதிரிதான்ப்பா இதுவும். அப்பா, நாம அனாதரவா நிக்கும் பொழுது நமக்கு கை கொடுத்து உதவுறவங்கள நாம வேற எந்த உறவு சொல்லி கூப்பிட முடியும் சொல்லுங்க? அது லக்ஷ்மி அம்மா யாரோ, நான் யாரோ? அப்பா, நான் உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நானும் அவங்களும் ஒரே வீடு எடுத்து தங்கியிருந்தோம். அந்த உறவுல சும்மா அவங்கள அம்மான்னு கூப்பிடுவேன். அடிக்கடி அவங்கள போய் பாக்குறது உண்டு. நன்றி மறந்துடக்கூடாது இல்லப்பா? அதான் சரிப்பா. அப்பா, நான் இவ்வளவு சொல்லியும் நீங்க என்ன நம்பல? இனிமே நான் வாழ்றதுல என்ன அர்த்தம் இருக்கு சொல்லுங்க? இல்ல, இப்ப உங்களுக்கு என் மேல பாசமே இல்ல. அப்பா, ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, உங்க மேல நான் வச்சிருந்த பாசத்தினாலதான் எங்க நீங்க அந்த வைத்தகி அம்மா கிட்ட மயங்கிடுவீங்களோங்கிற பயத்தினாலதான் நான் உங்க மேல கொஞ்சம் உரிமையா நடந்துகிட்டேன். வைத்தகி என் தங்கச்சி மாதிரி. அட, உங்க அக்காவே இருந்துட்டு போட்டோம். எனக்கு என்ன வந்துச்சு? நான் உண்டு, என் புருஷன் உண்டு, என் குழந்தைங்க உண்டு, நீ இருந்துக்கிற. நான் இவ்வளவு கெஞ்சுறேன், நீங்க இன்னும் யோசிச்சுட்டு இருக்கீங்க இல்லப்பா? சரி, விடுங்க. இங்க பாருங்க, எனக்கும் வெக்கமான ரோஷம் எல்லாம் இருக்கு. என்ன
என்னாலையும் இந்த உலகத்துல தலைமை வந்து தனியா வாழ முடியும். எதுக்கு நான் இருக்கிறேன், வாழ்வே இல்லை, சட்டு போறேன். நான் எக்கிட்டோ கேட்டு போறேன், நான் வரல, நீங்க போங்க. சரி சரி, கிளம்பு. அப்பா ரொம்ப சந்தோஷப்படாத. அந்த லட்சுமியை பாக்குற வரைக்கும் உன் மேல உள்ள சந்தேகம் எனக்கு தீராது. அது வரைக்கும் நீ என் கூட என் வீட்டுல தான் இருக்கணும். வா. அது இந்த ஜென்மத்துல நடக்காது சொக்கலிங்கம். இப்போதைக்கு இந்த ஆளை சமாளிச்சுட்டேன், ஒரேடி அழிச்சிடுறேன். லட்சுமி யாருன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் உன்னை நான் விட மாட்டேன். வண்டியில ஏறு. நீ வருத்தப்படாதம்மா, அந்த வீரலட்சுமி இனிமே இங்க வரமாட்டான். அப்படி வந்தான்னா அவளை தொலைச்சிடுறேன். புரோகிதர், அம்மா, அப்பா எல்லாருமே கிளம்பிட்டாங்க. முகூர்த்த நேரம் முடிஞ்சு போச்சு. மகேஷ் இந்த மாதிரிலாம் வராம இருக்கவே மாட்டாரு. பண்ணிரனா, அவர் நிச்சயம் ஏதோ பெரிய ஆபத்துல மாட்டின்னு நினைக்கிறேன். நான் இங்க துடிச்சுட்டு இருக்கிற மாதிரி அவரே இங்க மாட்டின்னு கதறின்னு இருக்காரு. அதனாலதான் அவர் வரல. அதாம்மா எனக்கும் புரியல. எங்கேன்னு தெரிஞ்சா போய் காப்பாத்திடலாம். சரிம்மா, உடனே கிளம்பு, நம்ம போலாம். இல்ல, நான் வரமாட்டேன். மகேஷ் வர வரைக்கும் நான் இதை எடுத்து விட்டு நகரவே மாட்டேன். கல்யாணத்தை இன்னொரு நாள் வச்சுக்கலாம் சினேகா, இப்ப கிளம்பு. இல்ல பண்ணிரனா, மகேஷ் என்ன காத்துன்றேன்னு சொன்னாரு. அவர் வருவாரு, நிச்சயமா வருவாரு. அவரை நம்பி எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருப்பேன். இன்னைக்கு நாளைக்கு என் வாழ்நாள் முழுக்க கூட நான் காத்துட்டே இருப்பேன். ஐயோ கடவுளே, உன்னை நான் எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே தெரியல. அந்த கிச்சா வேற ஆபத்துல மாட்டிட்டு இருக்கேன் போல தெரியுது. பாருங்க, நான் மகேஷ் வர வரைக்கும் இங்கே இதே இடத்துல காத்துட்டு இருக்கேன். நீங்க போங்க. சரிம்மா, நீ பத்திரமா இரு, நான் இதோ வந்துடுறேன். செல்போன் செத்து கிடக்குது, அதுக்கு இவனே செத்து போயிடும். என்னப்பா இது, என்ன காரியம் நீ பண்ணிருக்கிற? கட்டின பொண்டாட்டியை வீட்டுல வச்சுட்டு வேற ஒரு பொண்ணோட பாட்டி வீட்டுல குடும்பம் நடத்திருக்கிற நீ மனுஷன் தானா? மனசாட்சி உள்ளவன் தானா? சொல்றா, நீ அந்த ஸ்னேகாவோட குடும்பம் நடத்தினியா? ஆமாப்பா. துரோகம் பண்ணா ஒரு அப்பாவி பொண்ணு வாழ்க்கைய அழிச்சா சொல்றான். இந்த லட்சணத்துல நீ ரோஜாவை சந்தேகப்பட்டியா? ரோஜா வயிற்று வளர்றது சங்கருடைய குழந்தைன்னு கூசாம நினைச்ச நீ செஞ்ச கேவலமான காரியத்தை பத்தி யோசிப்பாத்தியடா. இல்லப்பா, ரோஜா எனக்கு துரோகம் பண்ணிட்டான்னு நினைச்சுதான் இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணிட்டேன். ஒரு தப்ப செஞ்சுட்டு அதுக்கு கூசாம நியாயம் கருப்பிக்கிறேன். உனக்கு வெக்கமா இல்லடா? உன்னை நான் இப்படியாடா வளர்த்தேன்? நீ திருந்துறதுக்கு எத்தனை வாய்ப்பு கிடைச்சது? ஏண்டா ஒவ்வொரு வாட்டியும் நீ பாட்டி கூட ஏன் ஓடுறேன்னு கையும் கடவுமா பிடிச்சப்போ பெத்த அப்ப என்ன ஏமாத்தின? உன் பொண்டாட்டிய ஏமாத்தின? நீ உன்னே நீ ஏமாத்திக்கிட்ட. இன்னைக்கு நீ மண்ணை போட்டு புதைச்சது உன் மகன் இல்லடா, உன் மனசாட்சியடா. இந்த நிமிஷம் வரைக்கும் ரோஜாவுடைய குழந்தை இறந்து போனதுக்கு மனசுக்குள்ள ரத்த கண்ணீர் வடிச்சிட்டு இருந்தடா. ஆனா நீ எப்போ ரோஜாவுக்கு பண்ண துரோகத்தை ஒத்துக்கிட்டியோ அப்பத்திலிருந்து நான் அழுவலடா, அந்த குழந்தை செத்ததுக்காக வருத்தப்படலடா.
சந்தோஷப்படுறேன். உன்ன மாதிரி ஒரு அயோக்கியனுக்கு மகனா இருக்கிறதுக்கு அந்த பிஞ்சு குழந்தைக்கு பிடிக்கலடா. அதான் சாமி கிட்ட போயிடுச்சுன்னு நினைச்சுக்கிறேன். அப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. நான் யாரா உன்னை மன்னிக்கிறதுக்கு? நீ செஞ்ச பாவம் ஒன்னா ரெண்டா உன்னை மன்னிக்கிறதுக்கு? வேணும்டா, வேணும். ரோஜாவுக்கு இந்த தண்டனை வேணும். வார்த்தைக்கு வார்த்தை, என் புருஷன் நல்லவரு, அவர் எனக்கு துரோகம் பண்ண மாட்டாரு, அவரை சந்தேகப்படாதீங்க மாமான்னு கடவுளை விட உன்னை அதிகமா நம்பினாலடா. அவளுக்கு ஒவ்வொரு தடவை அம்மாடி மகேஷ் உனக்கு துரோகம் பண்றான்னு சொல்லும் போதெல்லாம் உன் கால விழுந்து விழுந்து எழுந்தாளடா. அவ நெஞ்சில கடப்பாறையில குத்திட்டேடா. அவ எப்படி இனிமே உயிரோட இருப்பா? இந்த விஷயத்தை கேள்விப்பட்டா அவ நெஞ்சு வெடிச்சு செத்து போயிடுவானா? அந்த சரசு சம்பந்தி அம்மா உன்னையும் ஸ்னேகாவையும் பாத்துட்டாங்களா? அந்த அம்மா உங்க கல்யாண பத்திரிகை பத்தி தான் சாகும் போது ரோஜா கிட்ட சொன்னாங்களாடா. ஹாஸ்பிட்டல்ல அந்த அம்மாவா செத்தாங்களா, இல்ல ரோஜாவுக்கு விஷயம் தெரிஞ்சிட போதுன்னு நீ அவங்களை அமைக்க கொண்டுட்டியா? அப்பா போதும், நிறுத்துங்கப்பா. நான் ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். இனிமே ரோஜாக்கு எக்காரத்துக்கு கொண்டு நான் துரோகம் பண்ண மாட்டேன். அந்த ஸ்னேகாவை நான் தலைமுழுக்கிட்டு வந்துட்டேன். இனிமே ரோஜா தவிர என் வாழ்க்கையில வேற எந்த பொண்ணுக்கும் இடம் இல்ல. இது எப்படா நீ செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் ஆகும்? உன் லிஸ்ட்ல நீ அடுத்து செய்ய போற பாவம் ரோஜாவுடைய மனச கொண்டுட்ட, ஸ்னேகாவுடைய அன்பை கொண்டுட்ட. டேய், மனுஷனை மனுஷன் ஏமாத்துறது பாவம் இல்லடா, மனுஷன் தான் மனசாட்சியை ஏமாத்திக்கிறதுடா பெரிய பாவம். அப்பா இப்ப என்ன என்னதான் பண்ண சொல்றீங்க? இதை நீ எப்போ கேட்டிருக்க வேண்டிய கேள்வி மகேஷ். இந்த கேள்வி உன் வாயில இருந்து வர்றதுக்காக ஒரு குழந்தை 10 மாசம் ரத்தமும் சதையுமா பிறந்து சாக வேண்டி இருந்திருக்கு. நீ கேட்ட அந்த கேள்வியினுடைய விலை என்ன தெரியுமா? ஒரு பிஞ்சு குழந்தையனுடைய உயிர் அப்படுவாரி. அப்பா ப்ளீஸ். அந்த ஸ்னேகா யாருன்னு தெரியுமாடா? வைதேகி மாமியோட மக. அந்த அம்மா மகளை இழந்துட்டு பாசத்துல தவிக்கிறாங்கடா. அந்த அம்மாக்கு உங்ககிட்ட என்னடா பதில் இருக்கு? அவங்க கிட்ட விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு நான் சொக்கலிங்கத்தோட வாயை கட்டி போட்டு வச்சிருக்கேன்டா. உன் சுயநலத்துக்காக ஒரு தலைமுறையே தண்டிச்சுடா பாவி கிராதகா அயோக்கியா. போத நிறுத்துங்கப்பா. நான் திருந்தி வந்ததை நினைச்சேன், நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க காலை முழுக்க இப்படியேதான் எனக்கு சூடு வச்சுட்டு இருக்க போறீங்கன்னு இப்பதான் புரியுது. நீ பத்த வச்ச நெருப்பு தானடா, உனக்கே சூடு தாங்கலையா? இங்க பாருங்கப்பா, ஒண்ணு சொல்றேன் நல்லா கேட்டுக்காங்க. ஸ்னேகாவை விட்டுட்டு வந்ததை நினைச்சு எனக்கு எந்த மன வருத்தமும் இல்லை. ஏன்னா அவ ஒரு நடத்த கெட்டவ, ஒரு துரோகி. அவளை விட்டுட்டு இன்னைக்கு ரோஜா கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு வந்திருக்கேன். இதுக்கு காலம் முழுக்க நீங்க எனக்கு உதவியா இருக்க போறீங்களா, இல்ல தினம் தினம் குத்தி காட்டிட்டு இருக்க போறீங்களான்னு சொல்லிடுங்க. நான் இந்த நிமிஷமே வீட்டு விட்டு போயிடுறேன். ஏன்னா உங்க கூட வாழ்நாள் முழுக்க என்னால சண்டை போட்டு வாழ முடியாது. நான் வரேன். மகேஷ், மகேஷ் நில்லுப்பா. நீயும் ரோஜாவும் சந்தோஷமா வாழணும்னு தானே நான் ஆசைப்படுறேன். அப்படின்னா இனிமேல் நீங்க ஸ்னேகா பத்தி ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. எனக்கும் ஸ்னேகாவுக்கும் நடந்த விஷயம் எக்காரணத்துக்கு ரோஜாக்கு தெரியக்கூடாது. ஏண்டா ராஸ்கல், நீ பண்ண பாவம் பத்தாதுன்னு என்னையும் பாவம் பண்ண சொல்றியா? அப்படின்னு என்ன விட்டுருங்க. நான் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடுறேன். இல்லப்பா இல்லப்பா, இரு இரு இரு. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு உன்னை கொலை பண்ணணும்னு நினைச்சா கூட ரோஜாக்காக சகிச்சுக்கிட்டு போக வேண்டியதா இருக்கு. எல்லாம் என் விதி. உனக்காக உன் கூடவே இருந்து ரோஜா கிட்ட எதையும் சொல்லாம மறைச்சு தொலைக்கிறேன், போதுமா? சரி, இப்ப நான் என்ன பண்ணும்? முதல்ல அந்த கேள்வி வீட்டை காலி பண்ணு. ஆரம்பிக்கிற பிரச்சனை எல்லாம் அங்கிருந்து தான் ஆரம்பிக்கும். சரி, நான் இப்பவே போய் காலி பண்ணிட்டு வரேன். ராஸ்கர், எதையாவது யாரையாவது காலி பண்ணணும்னா போற வேகத்தை பாரு. ஐயோ, இவன் கூட சேர்ந்து நான் என்னெல்லாம் பாவம் பண்ண போறனோ. கடவுளே, நீ தான்ப்பா என்ன மன்னிக்கணும்.
என்னங்க மிஸ்டர் மகேஷ் வர சொன்னீங்க? வாங்க சார், நான் வீட்டை காலி பண்ணிக்கிறேன், பாட்டி வந்தா சொல்லிடுங்க. இந்தாங்க சாவி. பாட்டி வந்து அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. நீங்க இப்படி திடீர்னு காலி பண்ணா எப்படிப்பா? இந்தாங்க. இல்ல வேண்டாம், இறக்கட்டும், வைங்க. இல்ல சார் வேண்டாம், என்னால நீங்க நஷ்டப்பட வேண்டாம். இந்தாங்க வாங்கிக்கங்க. ஆமா, உங்களுக்கும் இந்த வீட்டுல இருக்க பொண்ணுக்கும் கல்யாணம் பாட்டி சொல்லிச்சு. ஆமா சார், ஆனா கல்யாணம் நின்னு போச்சு. ஏன்? சில பிரச்சனைகள். ஓஹோ, அதனாலதான் இந்த வீட்டை காலி பண்றீங்களா? சார், நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். சொல்லுங்க மகேஷ். அந்த பொண்ணோட திங்ஸ் எல்லாம் இந்த பெட்டியில இருக்கு. அந்த பொண்ணு வந்தா இதை கொடுத்துருங்க. அந்த பொண்ணு வந்து கேட்டா உங்க அட்ரஸ்? தேவையில்லை சார், நான் இந்த ஊரை விட்டு போயிட்டேன்னு சொல்லிடுங்க. எந்த ஊருக்கு போறீங்க? வெளியூர் போயிட்டேன்னு சொல்லிடுங்க. அப்படியா? வரேன் சார். பொண்ணு சார், அவளை பாக்குறதுக்காக தான்
நான் உசுர கையில பிடிச்சு நலையறேன். இப்ப ஸ்னேகா எங்க இருக்க தெரியுமா? அவங்க ரெண்டு பேருக்கு தான் தெரியும். மனுஷாளுக்கு தான் கருணை இல்லன்னா இந்த கடவுளுக்கு கருணை இல்லாத போயிடுது. என்னமா உட்காந்துட்டீங்க? எந்திரிச்சு போங்கம்மா. நான் போக மாட்டேன் ஐயா. என் பொண்ணு வருவா, அவளை பார்த்துட்டு தான் நான் போவேன். எவ்வளவு நேரம் உட்காந்துட்டு இருப்பீங்க? எத்தனை நாள் ஆனாலும் சரி, எத்தனை நேரம் ஆனாலும் சரி, நான் இங்க என் பொண்ணுக்காக கத்தறிட்டு இருக்கிற மாதிரி அவளும் தானே என்ன தேடிட்டு இருப்பா. போக மாட்டேன். ஏமா, இப்படி வாசல்ல நந்தி மாதிரி உட்காந்துட்டா போற வர நாலு பேர் என்ன நினைப்பாங்க? நாலு பேர் என்ன சார், 4000 பேர் பார்க்கட்டும். எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஊருக்காக பயந்து பயந்து வாழ்ந்ததெல்லாம் போறோம். இனிமே எனக்காக நான் வாழ போறேன். என் பொண்ணையே நான் நினைச்சிட்டு இருக்கேன். கண்டிப்பா அவளுக்கு பொறக்கேறும் பாருங்களேன். என் பொண்ணு காலேஜ் படிக்கிறச்சு கூட காலேஜ் போயிட்டு வந்து என்ன கேட்பா, அம்மா 12 மணிக்கு என்ன நினைச்சிட்டியம்மான்னு. எதுக்கு நான் கேட்கிறேன்னு கேட்டா, நீ என்ன நினைச்சிருந்த போல இருக்குமா, அதான் எனக்கு சிரத்துல எரித்துன்னு சொல்லுவா. அதே மாதிரி இப்ப நான் கதறேன் இருக்கேன், அவளுக்கு கண்டிப்பா கேட்கும். அவ வருவா, முன்னாடி 2 போட்டுக்கோங்க, அவர்கிட்ட சொல்லிடுங்க. ஸ்னேகாவை பார்க்காம வைதேகி வர மாட்டான்னு ஸ்பஷ்டமா சொல்லிடுங்க. என்ன தேட மாட்டான்னு சொல்லுங்க. என்ன சொல்லணுமோ அதை நான் சொல்லிக்கிறேன். ஸ்னேகா, நீங்கெல்லாம் உட்காந்துருப்பல்ல, இங்கெல்லாம் நின்றுருப்பியடி, இங்கெல்லாம் பழங்கியிருப்பியடி. என்னை விட்டுட்டு போக உனக்கு எப்படி மனசு வந்தது? இந்த அம்மாவை நீ நினைக்கவே இல்லையா? அம்மா, நாடி 5 நட சாத்த போறேன், கிளம்புமா? நடைய சாத்தனமா இல்ல எனக்கு இன்னைக்கு உன் கல்யாணம் தானம்மா? கேள்விப்பட்ட மாப்பிள வரல, அப்படியே வந்தாலும் முகூர்த்த நேரம் முடிஞ்சு போச்சு, செஞ்சு வைக்கிறதுக்கு ஆள் கிடையாது, நீ கிளம்புமா? இல்ல நான் போக மாட்டேன், மகேஷ் தேடி வருவாரு. இப்படி அபிஷ் மாதிரி உலக நடப்பு தெரியாம இருக்காதம்மா. உன்ன ஒருத்த நல்லா ஏமாத்திட்டான். உன்ன மகேஷ் ஏமாத்த மாட்டாரு. உன்னண்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. அம்மா சத்த, இப்படி வாங்க, இவளை கூட வெளியே விட்டுருலாம். இப்பதான் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லி வீட்டுக்கு போனேன். பாடி நல்லதா போச்சுமா?
ஏமா ரொம்ப எடுத்தறிஞ்சு பேசுறாமா, அவகிட்ட பேசுறதுக்கே பயமா இருக்கு. உங்க சொந்தக்கார பொண்ணா? இல்லம்மா, எனக்கு தெரிஞ்சவங்க. குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்காக உன்னை அடிக்கடி தொல்லை பண்றேன், தப்பா நினைச்சுக்காதம்மா. இல்லம்மா, நீங்க எனக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியல. தெரியாமலா செய்யறேன், தெரிஞ்சுதாம்மா செய்யறேன். நீங்க ஏமா அழுறீங்க? மனசுக்குள்ள ஆயிரம் துக்கம் அடங்கி கிடக்கு, வெளிய சொல்ல முடியலம்மா. இவன் வந்ததாம எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. இவனை தான் என் குழந்தைய நினைச்சுக்கிறேன்மா. உன்கிட்ட இருந்து இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு ரோஜா. உன் வீட்டுக்காரர் எங்கம்மா? வருவர்மா. குழந்தை இருந்தத அவரால் தாங்கிக்க முடியல, என்னாலையும் அவருக்கு ஆறுதல் சொல்ல முடியல. நீ சொல்றது வாஸ்தவம் தாமா. சுலபமா அணையிற நெருப்புலம்மா பாசங்கிறது, அது நீர் பூத்த நெருப்பா உள்ள இருந்துகிட்டே இருக்கும். அம்மா, நீ இங்கதான் இருக்கியா? ஐயோ என்னம்மா, நீ ஏன் செல்வி படுக்கை விட்டு எழுந்து வந்த? பச்சை உடம்புக்காரி, நீ நடக்கவே கூடாதுமா. போமா, அங்க இருக்க எனக்கு போர் அடிக்குது. ரொம்ப தேங்க்ஸ் ரோஜா. என்னால பண்ண முடியாத காரியத்தை என் குழந்தைக்காக நீ செஞ்சிட்டு இருக்க, இந்த நன்றியை நான் மறக்கவே மாட்டேன். நான் எந்த நன்றி கடனுக்காகவும் இதை செய்யல செல்வி. இதுல எனக்கும் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்குது. இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்காக நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும். உன் குழந்தை தவறிடுச்சாமே, எனக்கு கேட்டவுனே அழுகே வந்துருச்சு. எல்லாம் விதி. உனக்கு இனிமேல் குழந்தைய பொறுக்காதாமே, இதுதான் உனக்கு கடைசி பிரசவம். உன் கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்குன்னு சொன்னாங்க. என்ன சொல்ற செல்வி? எனக்கு இனிமேல் குழந்தை பிறக்காதா? யார் சொன்ன உனக்கு? அம்மா தான் சொன்னாங்க. என்னம்மா, நீ தானே சொன்ன உங்களுக்கு கர்ப்பப்பை எடுத்துட்டாங்கல்ல? செல்வி, நீ ரொம்ப பேசக்கூடாது, போய் ரெஸ்ட் எடுத்துக்க. இருமா, நான் ரோஜா காரதல் சொல்ல தானே வந்தேன். ஏன் ரோஜா, நீங்க வேணா அனாத ஆசிரமத்துல இருந்து ஏதாவது குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கலாம்ல? ஐயோ செல்வி, நீ கொஞ்சம் பேசாம இருக்க மாட்ட? அவளே வேதனையில இருக்கா, அதுல போய் வெந்த புண்ணுல ஊசி வச்சு குத்துற மாதிரி ஏதாவது பேசிட்டு இருக்கிய. போமா, போய் ரெஸ்ட் எடு. இப்ப என்னமா தப்பா சொல்லிட்டேன்? சரி ரோஜா, என் குழந்தை கொடுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருக்கட்டும். இல்ல பரவாயில்ல, என்கிட்ட கொடுங்க. செல்வி, குழந்தைய நான் வாங்கிட்டு வரேம்மா. நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? நான் இல்லாத இடத்துல என் குழந்தை மட்டும் எதுக்கு? அப்புறம் ரோஜா, நீங்க இனிமேல் என் குழந்தைக்கு பால் எல்லாம் கொடுக்க வேண்டாம், அதுக்கு நான் வேற ஏற்பாடு பண்ணிட்டேன். ரோஜா, இவ கோபத்தினாலதான் இவ அழிஞ்சு போறா, அதுக்குதான் கடவுள் இவளுக்கு சரியான தண்டனை கொடுத்திருக்காரு. இவ இப்படிதாம்மா, நீ ஒண்ணு தப்பா நினைச்சுக்காத. நான் உன்னை வந்து அப்புறம் பாக்குறேன், நான் வரேன்மா. என்னம்மா இந்த நேரத்துல? சரி நீ போ, ஓ ரூமுக்கு போ. அங்க கவிதா தூங்கிட்டு இருக்கம்மா, அதான் நானே இங்க வந்தேன். ஐயோ சரிம்மா, இந்த ரூமுக்கு போ.
ரோஜா, நீ அங்கே இரு, கவிதா வராம நான் பாத்துக்கிறேன். வாழ்க்கையில ரெண்டு விஷயத்தை நீங்க உடனடியே மாத்தி ஆகணும். முதல்ல இந்த கார் அடிக்கடி மக்கார் பண்றது, ரெண்டாவது நீங்க சபால பாடுறது. அவசியம் மாத்தணும். அதை விட இன்னொன்னு ரொம்ப அவசரமா உடனடியா மாத்தணும். என்னது? ஒன்னதான்
பயப்படாதரா, நீ இப்படி ஜாலியா தமாஷா பேசிட்டே இருக்க பத்தியா, அதனாலதான் உன்னை கூடவே வச்சிருந்தேன். உங்க குரல் ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னது நீங்க ஜாலியா எடுத்துட்டல, சீரியஸாவே சொன்ன. எப்படா ரெடியா போறதே சார்? முடிஞ்சிருச்சு சார், அவ்வளவுதான் சார். அட போட, இதேதான் நீ அஞ்சு மணி நேரமா சொல்லிட்டு இருக்க. அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அது பார்த்தா ஸ்னேகா மாதிரி இல்லைன்னா அது. ஆமா, என்ன கல்யாண குளத்துல இப்படி கோயில் வாசல் நின்றுருக்கா? நான் மகேஷுக்கு இவளுக்கும் கல்யாணம் நடக்க போறதா ஒரு வாட்டி எனக்கு போன் பண்ணி சொன்னா, அந்த கல்யாண இழவு இன்னைக்கு தானா? ஓஹோ, அந்த மகேஷ் வடபாரஸ்க்கு வரல போட்டுருக்குண்ணா. அவன் எப்படி வருவான்? ஃப்ராட் ராஸ்கல். சரி வா, என்னன்னு போய் கேட்டு வருவோம். ஸ்னேகா மாஸ்டர், பிரமாதம். கல்யாணம் ஆயிடுதா? தாலி எல்லாம் கட்டியாச்சா? மகேஷ் இன்னும் வரல. அவன் இங்க வருவான். திருட்டு ராஸ்கல், இங்க வந்து உன் கழுத்துல தாலி கட்டுற அளவுக்கு அவனுக்கு தைரியம் இருக்கா? அவரு கட்டாயம் வருவாரு. உனக்கு இன்னும் புத்தி வரல? உன்னை அப்படியே கசக்கி புழிஞ்சி காகித மாதிரி கோயில் வாசல தூக்கி எரிஞ்சுட்டு இருக்கான். அவனை இன்னுமா நம்புற? நீங்க எல்லாரும் மாத்தி மாத்தி அவர் வரமாட்டாரு வரமாட்டாருன்னு சொல்ல சொல்லதான் மகேஷ் வருவாருன்ற நம்பிக்கையே எனக்கு இன்னும் அதிகமாக இருக்கு. இவன் புத்தி கட்டி போயிடுச்சுன்னா இவட திருத்தவே முடியாது. அம்மா ஸ்னேகா, உனக்கு ஒரு கதை தெரியுமா? உண்டாட்டி வேணான்னு புருஷன் அவளுக்கு பாயசத்துல விஷம் கலந்து கொடுத்தான். ஆசையா வேற ஊட்டி விட்டானான். புருஷன் விஷம் கொடுக்கறான்னு தெரியாம பாயசம் பிரமாதம், இன்னும் கொஞ்சம் ஊட்டி விடுங்க அப்படின்னு அவன் சொன்னாலாம். அந்த புருஷன் நினைச்சு வேதனைப்படுறதா, இல்ல இந்த பொண்டாட்சி நினைச்சு பரதாப்படுறதா? அப்படி இருக்குமா அவன் நிலைமை? அந்த மகேஷ் உன் கழுத்து அறுத்து விட்டான்னு தெரியாம இன்னும் நீ அந்த படாவதையே நினைச்சுட்டு இருக்கியம்மா. என்ன சவால் விட்டிய? இப்ப சவால ஜெயிச்சது யாரு? நீயா நானா? நான் வாழ்க்கையில தோக்க மாட்டேன், தோக்க விட மாட்டாரு. கண்டிப்பா நானும் மகேஷும் கல்யாணம் பண்ணிட்டு உங்க கண் முன்னால வாழ்ந்து காட்டுறோம். இருக்கிற திமிருக்கு நீ உருப்படவே மாட்டேன். பெருமாள் பண்ற சரியாதான் இருக்கும். நல்ல மழை வரட்டும், நல்ல புயல் அடிக்கட்டும், மாட்டேன் நான் இந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டேன், நகரவே மாட்டேன். அவனுக்காச்சு எனக்காச்சு பார்த்துடுவோம். என் ஸ்னேகா இங்க வர வரைக்கும் நான் இங்க நகரவே மாட்டேன். நான் இந்த இடத்தை விட்டு போனேன்னா என் உசர் என்னை விட்டு போனோம். நான் நல்லா வெறச்சு போன அப்புறம் யாராவது வந்து தூக்கி போடட்டும், அது வரைக்கும் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். சீக்கிரம் வாங்க. எங்க எங்க சொல்லுங்க. இங்கதான் இருந்தாங்க. இங்கயா? இங்கதான். அதோ அங்க இருக்காங்க. ஆமா சார், உடனே நடந்துட்டு இருக்கிறாங்க. வாங்க. வைதேகி, வைதேகி வந்துட்டீங்களா? ஸ்னேகா கிடைச்சிட்டாளா? பாருங்க சார், எவ்வளவு பிடிவாதம் பாருங்க சார். காலையில வந்து உட்கார்ந்தவங்க இன்னும் மழையில நனைஞ்சிட்டு நின்றுகிட்டே இருக்காங்க. வைதேகி, இது என்ன வீண் பிடிவாதம்? முதல்ல எங்க இருந்து கிளம்பு. எங்க? வீட்டுக்கு. நான் வரமாட்டேன். ஸ்னேகா இங்க வரணும் இல்லையா? என் பொண்ண சுடுகாட்டுக்கு போகணும். ரெண்டுல ஒண்ணுதான் நடக்கும். நான் வரமாட்டேன். அதான் அவளை ஊரெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கோம்ல, அவ கிடைக்கும் போது நீ உயிரோட இருக்கணும். இப்படி மழையில நனைஞ்சினா உனக்கு விஷக்காய்ச்சல் வந்துடும். முதல்ல கொடக்குள்ள வா. எனக்கு விஷக்காய்ச்சல் வரட்டும்.
நான் செத்து தொலைகிறேன். அப்படியாவது அந்த பெருமாளுக்கு எம்எல்ஏ இறக்க வரத பாக்குறேன். என் ஸ்னேகா இங்க வர வரைக்கும் ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன். ஐயோ, உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. அன்னைக்கு ரத்னசாமி பண்ண கலாட்டால அவ பயந்து போய் எங்கேயே தங்கியிருக்கா. இன்னும் எனக்கு ஒரு வாரம் டைம் கொடு. அவளை எப்படியா கண்டுபிடிச்சு கையில வந்து ஒப்படைக்கிறேன். நல்ல டைம் எடுத்துக்கோங்க. ஒரு வாரம் டைம் எடுத்துக்கோங்க, இல்ல ஒரு மாசம் டைம் எடுத்துக்கோங்க. ஆனா என் ஸ்னேகா வந்த அப்புறம் தான் நான் இங்கே வருவேன். அதான் வீட்டை காலி பண்ணிட்டாங்கல்ல. ஸ்னேகா வருவா. பைத்தியகாரத்தனமா பேசாத வைதேகி. ஆமா, நான் பைத்தியம்டா. என் ஸ்னேகா பைத்தியம், எங்க ஆத்துக்கார பைத்தியம், எல்லாரும் பைத்தியம்தான். இன்னும் எத்தனை நாள் தான் இங்க காத்து கிடப்ப? எவ்வளவு நாள் வேணா காத்துட்டு இருப்பேன். அவளை பெத்தெடுக்க 10 மாசம் சுமந்து காத்துட்டு இருந்தேன். சென்னையில அவளை தேடி 5 மாசம் காத்துட்டு இருந்தேன். இப்ப எவ்வளவு நாள் வேணாலும் காத்துட்டு இருப்பேன் அவளுக்காக. ஆனா நான் இங்க வரமாட்டேன், இங்கதான் இருப்பேன். ஒரே இடி மின்னலா இருக்குமா, புறப்படு. இடி இடிக்கிறது. என் குழந்தை இடி சத்தம் கேட்டாலே பயப்படுவாளே, எங்க இருக்கானே தெரியலையே. ஐயோ வைதேகி, நீ இப்படியே புலம்பிட்டு இருந்தா எப்படிமா? கொஞ்சம் சீக்கிரம் புறப்படுமா. அந்த ராஜா சுசி உனக்காக சாப்பிடாம காத்துட்டு இருக்காங்க. சுசி ராஜா சாப்பிடாம இருக்காள். ஸ்னேகா வேற சாப்பிட்டாலும் எனக்கு தெரியலையே. போய் சுசி ராஜாவையே சாப்பிட சொல்லுங்க, போங்க. ஸ்னேகா வந்தா அவளை பிடிச்சு வச்சு நான் உங்களுக்கு தகவல் சொல்றேன். எப்படி நம்புறது? சத்தியமா சொல்றமா? இதவா, இல்ல இப்படி பேசிட்டு இருந்தா அப்புறம் நான் உன குண்டு கட்டா தூக்கிட்டு போயிடுவேன். அடுத்த வீட்டு வாசல்ல நின்னு இப்படி கலாட்டா பண்றது நல்லா இல்ல. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. கிளம்புங்க. நல்லா கிளம்புமா? கோவில் கதவு பூட்டி இருக்கு. வா, பின்பக்கமா வா. உனக்கு என்னமா? பாத்து பாத்து கிச்சா, மெதுவா மெதுவா. அந்த கிச்சாவோட ஸ்னேகா போற மாதிரி தெரியுது. ஆமாங்கய்யா. ஆமா ஆமா அண்ணாச்சி, அவங்களை அடிச்சு போட்டு ஸ்னேகா வீட்டு வந்துடலாமா? அவன் மயக்கமா இருக்கிற மாதிரி தெரியுதுரா. அவங்க ஆட்டோவில் ஏறிட்டாங்க. வாங்கடா, அவங்கள ஃபாலோ பண்ணுவோம். சீக்கிரம் ஏறு.